நூல்கள் வெளியிட்டு விட பொழுது தொடங்குகிறது. இந்த புறங்கடரி படைப்பகம் நூல்கள் வெளியிட்டு விடாவினுடைய இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய தடாகத்தினுடைய பொறுப்பாளர் அன்பிற்குரிய தோழர் தோழர் அமுதரசன் அவர்கள் இப்பொழுது ஒரு முன்னாலே வரவேற்புரை அனைவருக்கும் வணக்கம். புறங்கடரோடைய மூன்று நான்கு தடாகம் டி நடராசன் அவர்களின் ஆராதரணம் பச்சை யானை நீயும் நானும் யானை முனுசாமி மோகினியுடன் சாத்தானின் உரையாடல் இந்த நான்கு புத்தகங்களுக்கு இப்பொழுது வருகிறோம். அனைவரையும் வருக வருங்க. வரவேற்புரை நிகழ்ச்சியத்தோடு அந்த அமுதரசனுக்கு பாராட்டு நன்றி. இந்த புறங்கடரி படைப்பகம் சிறந்த நூல்களை இப்பொழுது வெளியிடுகிறது. பொதுவாக நூல்கள் வெளியிடுவது என்பதும் அதை கொண்டு வருவது என்பதும் மிக முக்கியமான ஒரு பணியாக இருக்கிறது. ஏராளமான புத்தகங்கள் வெளிவந்து கொண்டே இருக்கிறது. நிறைய பதிப்பகம் வருகிறது. நிறைய கடைகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த புத்தகம் வெளியிடுவது என்பதும் பதிப்பகம் தொடங்குவது என்பதும் அதற்கு பின்னாலே ஒவ்வொரு பதிப்பத்துக்காரர்களுக்கும் ஒவ்வொரு புத்தகம் எழுதக்கூடியவர்களுக்கும் ஒரு கொள்கை சார்ந்த பின்னணியை முன்வைத்து தான் ஒவ்வொருவரும் நம்முடைய படைப்புகளை வந்து கொண்டு வருகிறார். எந்த புத்தகத்தை வெளியிடுவது, யாரை வைத்து வெளியிடுவது, யாரை அழைத்து வந்தால் அந்த புத்தகம் பேசப்படும் என்கிற தன்மையிலெல்லாம் ஒரு வைத்து தான் புத்தகங்கள் எல்லாம் வந்து வெளியிடப்படுகிறது. ஆனால் இந்த வெளியிடுகிற புத்தகம் எந்த நோக்கத்திற்காக, யாரிடம் இந்த புத்தகத்தை கொண்டு போய் சேர்ப்பது, யார் அதனுடைய வாசகர் என்கிறதுக்கெல்லாம் ஒரு அரசியல் அது கொள்ளி இருக்கிறது. யாரும் சும்மா புத்தகம் போட்டு வெளியிடுவது என்பதோ பதிப்பகம் தொடங்குவது என்பதோ அப்படி ஒரு சாதாரணமாக எதையும் செய்வது நமக்கென்று சில நோக்கங்கள் இருப்பதனால தான் ஒவ்வொருவரும் அந்த புத்தகம் போடுகிற பதிப்பகம் தொடங்குகிற அந்த பணியெல்லாம் அவர்கள் தொடர்ந்து செய்கிறது. ஆனால் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் புத்தக கண்காட்சி நடக்கிறது. நிறைய புத்தகத்தை வந்து வெளியிடுகிறார்கள். நிறைய பதிப்பகம் புத்திசல் கூட அங்கங்கே தோன்றிக் கொண்டே தான் இருக்கிறது. இப்படி தொடங்குகிற இந்த புத்தகங்கள் அந்த பதிப்பகங்கள் இவையெல்லாம் ஒரு கட்டத்தில் உள்ள ஒரு வர்த்தகம் அல்லது வணிகம் இதை சார்ந்து போகக்கூடிய ஒரு சிக்கலும் வந்து இதில் இருக்கிறது. அதையும் தாண்டியும் புத்தகங்கள் போடுவது என்பதும் தொடர்ந்து ஒரு பக்கத்தில் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சில பதிப்பகங்கள் புத்தகங்கள் வந்து இப்படி ஒரு ஸ்டாலின் என்று எடுத்துக்கொண்டால் ஸ்டாலின் புத்தகத்தை தொடர்ந்து போட்டே இருக்கிறது. ஸ்டாலின் புத்தகத்தை வந்து பல்வேறு ஆட்கள் வந்து வெளியிட்டாலும் அந்த ஸ்டாலின் ஒரு 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 புத்தகத்தை போட்டு அதுக்கு பிறகு அந்த புத்தகத்தை படிக்க விடுறது. ஒரு ஒரு ஏகாதிபத்திய மனப்பான்மை கொடுக்கக்கூடிய சில பதிப்பகங்கள் ஸ்டாலின் வந்து லெனின் மாவோ இப்படி போட்டு போட்டு கொண்டே இருப்பது. இவர் போட்டோன்னா அவர் புத்தகம் போடுறது, அவர் போட்டோன்னா இவர் போடுறது. இப்படியான போட்டியுமாகவும் அங்கோன்றி முன்றும் நடப்பது என்பதும் தொடர்ந்து வந்து நடந்து கொண்டே இருக்கிறது. புத்தகம் போடுவதும் எழுதுவதும் அதை சொந்த வாழ்க்கையில் கடைபிடிப்பதுமான விஷயத்தையும் நாம் வந்து தொடர்ந்து பார்க்க வேண்டியது. இப்பொழுது இந்த புத்தகத்தை வெளியிடக்கூடிய அல்லது அந்த புத்தகத்தை எழுதியவர்கள் அந்த புத்தகத்தினுடைய எழுத்துக்கும் அவர்களுக்குமான விசுவாசம், அவர்கள் எந்த அளவுக்கு நேர்மையாக சமூகத்தில் நடக்கிறார்கள் என்கிற விஷயத்தையும் நாம் வந்து பார்க்க வேண்டியது. இந்த புத்தக கண்காட்சிக்குள் நாம் நுழைகிறோம். ஒரு சின்ன பிரச்சனை வந்துவிட்டது. ஒரு ஒரு புத்தக கண்காட்சிக்குள்ளே நுழைப்பதற்கு ஒரு நுழைவு சீட்டு எடுக்கிற போதே ஒரு பிரச்சனை வந்துவிட்டது. அந்த பிரச்சனை நீண்டு கொண்டே போகிற போது அவர்கள் கேட்கிற கோரிக்கை வந்து நுழைவு கட்டணம் என்று தமிழிலே அங்கே வைக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். ஒரே கூட்டம் சண்டை. ஏன் வைக்க வேண்டும்? அங்கே இருக்கிற ஒரு நபர் வந்து ஹூ ஆர் யூ என்று ஆங்கிலத்தில் சொல்கிறார். இப்பொழுது வந்து முழு தமிழ்நாட்டிலே தமிழ் பதிப்பகங்கள் தமிழ் நூல்கள் வெளிவருகிறது. ஆங்கிலத்தில் பெயர் வைத்திருக்கிறார்கள், ஆங்கிலத்தில் உரையாடுகிறார்கள், ஆங்கிலத்தில் பேசுவது நாகரிகமாக இருக்கிறது, ஆங்கிலத்தில் எழுதுவது நாகரிகமாக இருக்கிறது, ஆங்கிலத்தில் சிந்திப்பது நாகரிகமாக இருக்கிறது, தமிழில் பேசுவது கெட்ட வார்த்தையாக இருக்கிறது, தமிழில்
வந்து உரையாடுவது மோசமாக இருக்கிற இந்த சூழல்லாம் திரும்ப திரும்ப வந்து நடந்து கொண்டிருக்கிறது. 1000 புத்தகம் வெளியிடுகிறோம், 1000 பதிப்பகம் வருகிறது. எவ்வளவோ சித்தாந்தங்கள் எல்லாம் நாம் கொண்டு வந்தாலும் கூட மீண்டும் மீண்டும் வந்து நமக்கு சவாலாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்ந்து நம் முன்னாலே வந்து காட்சியாக நாம் இருக்கிறது. அதற்கெல்லாம் நாம் போராடுகிற ஒரு சக்தியாக நாம் வந்து தொடர்ந்து வளர வேண்டும் என்கிற அடிப்படையும் தான் நாம் புத்தகம் வெளியிடுகிறோம், பதிப்பகம் தொடங்குகிறோம், புத்தகம் வருகிறது, பதிப்பகம் வருகிறது. ஏன்னா ஒரு கருத்தியலுக்காக ஒரு புத்தகம் வெளியிடுறோம் என்று சொன்னால் அந்த கருத்தியலுக்காக போராடுகிற தன்மையும் அதை நோக்கி பயணிக்கிற தன்மையும் நமக்கு இருக்க வேண்டும் என்ற அடிப்படையை நாம் வந்து சேர்த்து பார்க்க வேண்டும். 1000 பிரதி போகிறது, 2000 பிரதி போகிறது, இந்த ஆண்டு இந்த புத்தகத்தை கொண்டு வந்துவிட்டோம், அடுத்த ஆண்டு இது கொண்டு வந்து விட வேண்டும் என்கிற ஒரு போட்டிக்காகலாம் புத்தகம் வெளியிட வேண்டும்ங்கிற அவசியம் கிடையாது. ஒரு புத்தகம் வெளியிடுகிறோம், அது ஒரு நோக்கத்துக்காக வெளியிடுகிறோம், அந்த நோக்கத்தை நாம் வந்து நிறைவேற்ற வேண்டும், அதற்காக நாம் போராட வேண்டும், அதை வென்றெடுக்க வேண்டும், அறுவடை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் நாம் ஒரு சில புத்தகங்களை வெளியிட்டாலும் கூட அது போதும். அந்த அடிப்படையில் நாம் சில கருத்தியல்களை முன்வைத்து நாம் செயல்படுகிறோம். அந்த கருத்தியலின் அடிப்படையில் தான் இங்கே தொடர்ந்து புத்தகங்கள் வந்து வெளிவருகிறது. ஒரு பரிசு வாங்கிவிட்டால் அது பெரிய புத்தகம், ஒரு பெரிய எழுத்தாளர் வந்து ஒரு புத்தகத்தை வெளியிட்டு விட்டார் எனவே அது மிகப்பெரிய விழா, அப்படியெல்லாம் கிடையாது. சின்ன வயதிலே நிறைய அறிவுடையவர்கள்லாம் நிறைய புத்தகங்களை எழுதியெல்லாம் வந்து வெளியிட்டுருக்கிறார்கள். நான் கூட ஒரு சமீபத்திலே ஒரு சிறுபத்திரிகை தொகுப்பு ஒன்றை வந்து கொண்டு வந்தேன், மக்கள் பண்பாடுங்கிற ஒரு தொகுப்பை கொண்டு வந்தேன். அந்த தொகுப்பை கொண்டு வரும்போதே நிறைய பிரச்சனை, ஏன் அதை வெளியிடுகிறீர்கள், யாரை கேட்டு வெளியிடுகிறீர்கள், அதில் ஏன் இப்படி குறிப்பு இருக்கிறது, ஏன் இப்படியெல்லாம் வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து நான் வந்து எதிர்கொண்டேன். இப்படியான ஒரு பக்கமும் நிகழ்வுகள் வந்து நடந்து கொண்டே இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் நாம் தொடர்ந்து நிறைய புத்தகங்களை கொண்டு வருவது என்பது நாம் கருத்தியல் தளத்திலே போராட்ட தளத்திலே எதை நோக்கி நாம் பயணம் செய்கிறோம் என்கிற அடிப்படையை வந்து மையமாக கொண்டு ஒரு களப்போராளியாகவும் நாம் வந்து அதில் மிளிர வேண்டும் என்பதுதான் நாம் வந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. நிறைய படைப்பாளர்கள், மிகப்பெரிய ஆளுமையோடெல்லாம் வெகுஜன தளத்திலே மிகப்பெரிய கவிஞர்கள், மிகப்பெரிய எழுத்தாளர்கள் என்றெல்லாம் பட்டம் சுட்டி கொண்டு நிறைய பேர் இருந்தாலும் கூட அதையெல்லாம் தாண்டி மக்களுக்காகவும் மக்கள் தளத்திலே உழைக்கக்கூடிய எண்ணிறைந்த எழுத்தாளர்கள் படைப்பாளர்களும் தங்களுடைய படைப்புகளை ஆங்காங்கே கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இது மிக முக்கியமான, மிக வந்து சிறப்பான இந்த புறங்கடவி படைப்பகம் சில நூல்களை நமக்கு முன்னாலே தந்திருக்கிறது. அந்த விழா தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமான ஒரு சிறுகதை தொகுப்பு நம்முடைய தோழர் நடராஜன் அவர்கள், அவர் ஒரு காலத்தில் மக்கள் பண்பாடு என்று சொல்லக்கூடிய அந்த சிறு பத்திரிகை தொகுப்பிலே அவர் ஆற்றல் சார்ந்த பல்வேறு கட்டுரைகளையும் படைப்புகளையும் அதிலே உருவாக்கி தந்த அற்புதமான தோழர் அவர்கள். அவர்கள் ஓய்வு பெற்ற பின்னாலும் கூட இலக்கிய பணியை செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஒரு சிறுகதை தொகுப்பை நமக்கு தந்திருக்கிறார்கள். ஒரு அற்புதமான தொகுப்பு, அதை வாங்கி அனைவரும் படிக்க வேண்டும். ஆனே 80,000 to 90,000 செலவழித்து புத்தகம் போட்டு ஏன்ட்டே வந்து என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டு புத்தகம் போட்டீங்க, ஒருத்தனை வாங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஓசியில் புத்தகம் எடுத்துட்டாங்க. இதுதான் திரும்ப திரும்ப நடக்கிறது, திரும்ப திரும்ப வந்து இதுதான் நடக்குது, எவ்வளோ செலவழிச்சா. அதனால் தோழருடைய புத்தகத்தை வெளியிட்டு விழா என்ன என்பதை பார்த்து விட்டு மட்டும் போல அனைவரும் புத்தகம் வாங்குங்கள். தோழரை ஊக்குவிப்பது என்பதும் அவர் புத்தகத்தை வாங்கி படிக்க வேண்டும் என்பதுங்கிற அடிப்படையில் நம்முடைய தோழர் நடராஜனுடைய ஆராதரணம் என்கிற அந்த நூலை நம்முடைய மதிப்பிற்குரிய ஐயா எழுத்தாளர் அருள் எழிலன் அவர்கள் வெளியிடவும், ஓவியர் ஐயா ஜீவமணி அவர்கள் அதை பெற்றுக்கொள்ளும்படியும் உங்கள் அனைவர் சார்பாகவும் நான் நடராஜன் அவர்களை வந்து எனக்கு இதுக்கு முன்னாடி தெரியாது. இதுக்கு முன்னாடி அவங்களுடைய கதைகளையும் நான் படித்ததில்லை. பொதுவாக எழுத்தாளர்கள்னு அறியப்பட்ட எழுத்தாளர்களுடைய எழுத்துக்கள் தொடர்பாக அவங்களே தங்கள் எழுத்துக்களை பற்றி தாங்களே சொல்லக்கூடிய ஒரு போக்கம் எல்லாம் பார்க்குறோம். எங்கள் புக்கு 2000 பிரதிகள் வித்து தீண்டுடுச்சு, 5000 பிரதிகள் வித்துடுச்சு. ஒருத்தர் நேற்றுக்கு படித்தேன் இந்த வருஷத்துக்குள்ளே 2,00,000 பிரதிகள் வந்து வித்து தீந்துடும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவங்களே அவங்க எழுதிக்கிறாங்க.
ஒரு தமிழ் அறிவுஜீவி உலகம் அப்படிங்கிறது ஜாதி நெறிக்குள்ள தான் வந்து சிக்கியிருக்கு. முற்போக்கு பேசினாலும் சரி, அவன் கம்யூனிஸ்டாக இருந்தாலும் சரி, தலித்து விடுதலை பேசினாலும் சரி, அவன் தன் சாதிக்காரனாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறான். தன் ஜாதிக்காரன் அதை பண்ணணும். அந்த முற்போக்கு கூட இங்கே வந்து சாதி இந்துத்தனத்தை வந்து தமிழ்நாட்டில் வந்து மீறவில்லை அப்படிங்கிறத நம்மளுடைய அனுபவத்தில் வந்து நம்ம பார்க்கணும். ஒரு உயர் சாதியில் பிறந்த ஒருவர் ஒரு தலித்து விடுதலை பற்றியோ இல்லை என்றால் பார்ப்பன எதிர்ப்பு பற்றி பேசினாலோ பாரியா நம்ம சாதிகாரம் ஒருத்தன் பேசுகிறான் பாரு அப்படின்ட்டு அவரை தட்டி கொடுத்து ஊக்குவிக்கக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்கு. ஆனால் ஒரு தலித் அவனுடைய பிரச்சனையை பேசினால், ஒரு மீனவன் அவனுடைய பிரச்சனையை பேசினால், அவன் அந்த சமூகத்தில் இருந்து வர்றான் அதனால் அவன் பிரச்சனையை பற்றி பேசுகிறான் அப்படின்னு மட்டும்தான் வந்து பார்க்குறாங்க. பல ஆதிக்க சாதியில் பிறந்தவர்கள் உண்மையிலே சாதி மறுப்பு, ஆனால் எல்லாரையும் சொல்லவில்லை. அதாவது நான் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்களை எல்லாரையும் பற்றி எல்லாரையும் வைத்து பொதுவாக புரிந்து கொள்ள வேண்டியதில்லை. பெரும்பாலானவர்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள். பழையதிலும் படித்ததிலும் வந்து உயர் ஜாதியில் பிறந்தால் கூட அவர்களுக்கு இந்த விஷயங்களை பேசக்கூடிய உரிமை பாதுகாப்போடு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தன் சொந்த சாதி பற்றிய பிரச்சனைகளாக இருந்தால் கூட அந்த உரிமையை ஒரு விளிம்பு நிலை சமூகங்கள், எல்லையோர பழங்குடிகள், தலித்துக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள் போன்ற இந்த ஒதுக்கப்பட்ட சமூக மக்கள் வந்து பேச முடியாத ஒரு சூழல் வந்து முத்திரை குத்தப்படக்கூடிய ஒரு சூழல் வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூழலுக்கிடையில் சூழலை மனதில் கொண்டு நம்மளுக்கு அறிவுலகினர் மீதும் பல்வேறு விஷயங்கள் இருந்தாலும் இந்த நூலை நேற்று தோழர் கொடுத்தார். கொடுத்தபோது இதிலிருந்து ஒரு 5 கதைகளை வந்து நான் படித்தேன். 10 கதைகள் இருக்குது, ஆனால் 5 கதைகள் தான் படிக்க முடிஞ்சது. அதுக்கு முந்தைய நாள் வந்து கொஞ்சம் மது வருந்தினதுனால எனக்கு ரொம்ப தலைவலி நேற்று. அதனால் என்னால் இந்த நூலை வந்து முழுமையாக படிக்க முடியலை நண்பர்களே. அதுதான் உண்மை. நான் குடிச்சிக்கிட்டே இருக்கிற ஆள் கிடையாது. அதுக்கு முந்தெல்லாம் ஒரு சின்ன பார்ட்டிக்கு போனேன், அது கொஞ்சம் தலைவலியை உண்டாக்கி. அதுதான் காரணம். இதில் நான் படித்த கதைகள் கீற்று, குட்டி பையனின் பொம்மை, ஒய்யார குண்டை, ஆராத ரணம் இந்த 5 கதைகளை வந்து நான் இந்த நூலில் வந்து வாசித்தேன். எனக்கு இந்த முதல் கதையை படிக்கும்போது, இந்த கீற்று கதையை வந்து படிக்கும்போது புலர் கி நடராசனுடைய எழுத்து என்னுடைய மனதுக்கு மிக நெருக்கமான ஒரு எழுத்தாக வந்து தெரிந்தது. அது அவருடைய வந்து ஒரு அந்த போலீஸுடைய சித்திரவதைகள் தொடர்பாகவும் அந்த விஷயங்கள் தொடர்பாகவும் அதில் வந்து சுட்டி காட்டுறாங்க. அவர் அந்த தொழிற்சங்க பணிகளில் எல்லாம் இருந்திருக்கிறார். இந்த மாதிரி விஷயங்களை வச்சு முதல் கதையை எழுதியிருக்கிறார். அதுலேயும் வந்து அந்த தீவிரவாதி அப்படியே ஒரு சாதாரண சிவில் சமூக உரிமைகளுக்காக கூட போராடும் போது கூட நம்முடைய காவல்துறை, அரசு நிர்வாகம் வந்து எப்படி அவர்களை முத்திரை குத்தி இது பண்ணுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை. அப்புறம் குட்டி பையனின் பொம்மை அப்படின்னு ஒரு 2வது கதை ஒன்று படித்தேன். அது வந்து இந்த இளம் வயசில் அப்பா இறந்து போன பிறகு அந்த சின்ன பையன் மீது சாத்தப்படுகிற பொறுப்புகள் தொடர்பான, அவன் அதில் எழுதுகிறான், இப்போ எனக்கே இந்த ஆய் போயிட்டு கழுவுறதுக்கே எங்கள் அம்மா இப்போ தான் சொல்லி கொடுத்தாங்க, நான் எப்படி இந்த குடும்பத்தை வந்து காப்பாற்றுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரும்பொறுப்பு அவன் மீது சுமத்தப்பட்டுள்ள ஒரு துன்பத்தை வந்து அந்த கதை வந்து சுட்டி காட்டுது. ரொம்ப எனக்கு இந்த சிறுகதை தொகுப்புலையே ரொம்பவும் என்னைய பிடிச்ச ரொம்ப இயல்பான எழுத்து நடையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த வார்த்தை ஜாலங்கள் இது எதுவுமே இல்லாமல் மிக எளிமையான ஒரு மொழி நடையில் மிக ஆழமான ஒரு கருத்தை தொட்டு சென்ற மிக நெருக்கமான ஒரு கதையாக நான் படித்த 5 கதைகளில் ஒரு கதையாக நான் உணர்ந்தது ஆராத ரணம் அப்படிங்கிற ஒரு கதை. இந்த கதை வந்து என்னென்னா, அவர் ஒரு அலுவலகத்தில் வந்து வேலை பார்க்குறார். அலுவலக தொழிற்சங்க கூட்டத்தில் நல்ல குடி போதையில் வந்து மேடையில் ஏறி திட்டாரு. எல்லாரையும் திட்டிட்டு அப்புறம் வந்து அவர் புலம்புறாரு. நான் அடுத்த நாள் நண்பரை பார்க்கும்போது, நீ நேற்று எப்படி போதையில் வந்து நடந்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி அந்த போதையில் அந்த நண்பர் என்னவெல்லாம் நடந்து கொண்டார் என்பதை இன்னொரு நண்பர் வந்து சுட்டி காட்டுறதா வந்து அந்த கதை இருக்குது. ரொம்ப பெயின்ஃபுல்லான ரொம்ப வலி நிறைந்த ஒரு கதையாக இந்த ஆராதரணம் கதை வந்து
எனக்கு இருந்து அதுல ஒரு அவர் நண்பரை சந்திக்கிறார் சந்திக்கும் போது அவர் சொல்றார் வாங்க தலைவரே எப்படி இருக்கீங்க கிண்டலா கலாய்க்கிறார் என்பது புரிந்தது என்ன நடந்தது பண்ண கலாட்டாவே ஞாபகம் இல்லையா உன்னை சமாதானம் பண்ணி வீட்டுக்கு அனுப்புவதற்குள் நாங்கள் நொந்து நூலாய் போய்ட்டோம் உங்களுக்குள் உங்களுக்கு குடி ஒத்து வரலன்னு தெரியறது இல்ல பின்ன ஏன் குடிக்கிறீங்க அப்படி அட குடிச்சா மேடையில ஏறி சலம்பிடுவாங்க அப்படி அதுவே ஒரு பொது புத்தி தான் குடிச்சா சலம்புறது அதெல்லாம் குடிச்சா பேசாம ஒரு புக் எடுத்து படிச்சிட்டு கூட தூங்கிட்டு போகலாம் ஆனா குடி ஒத்து வரலன்னு தெரியறதுல பின்ன ஏன் குடிக்கிறீங்க அப்படி ஆனா இந்த மனிதர் வந்து ஏன் குடித்து விட்டு ஒரு விஷயத்தை பத்தி கோவமா திட்டுறாரு அல்லது வந்து சலம்புகிறார் அப்படிங்கற மாதிரி இந்த உரையாடல வந்து தொடர்ந்து உள்ள போகும்போது அதுக்குள்ள ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்தை அதுக்குள்ள வந்து வச்சிருக்கார் முதல்ல நீங்க அதிகாரிகளை திருதி நேரா திட்டுனீங்க தொழிற்சங்கம் சரியில்லை தீவிரமா செயல்படவில்லை என்று குற்றம் சாட்டினீங்க அதுக்கு அப்புறம் நந்தகோபாலை பார்த்து கை நீட்டி இவன் என்ன நொண்டி நொண்டின்னு சொல்லிப்ட்டான் நொண்டி நொண்டின்னு திட்டுறான் நீங்களும் கேளுங்க கேளுங்க இப்படி இப்படியே சத்தம் போட்டு கலாட்டா பண்ணீங்க நந்தகோபால்னு ஒருத்தர பார்த்து இவர் அவன் என்ன நொண்டின்னு சொல்லிட்டான் அவன் என்ன நொண்டின்னு சொல்லிட்டான் நீங்க எல்லாம் கேளுங்க அப்படிங்கற மாதிரி இவர் வந்து மேடையில திட்டறதா வந்து சொல்றார் அதனால அவ கடைசில ஏன் அவர் அப்படி நந்தகோபாலிடம் நடந்து கொள்கிறார் அப்படினா இவர் வந்து இளம்பிராயத்துல வந்து தொழிற்சங்கம் புரட்சிகர நடவடிக்கை எம்எல் மூமென்ட் எல்லாமே இந்த மக்களுக்காக போராடக்கூடிய உண்மையான அந்த எம்எல் மூமென்ட் தோழர்கள் மத்தியில் வந்து இவர் பணி செய்திருக்கிறார் இப்போதான் அந்த கதையை தான் ஆரம்பிக்கிறார் இதை சர்வசாதாரணமாக போகின்ற போக்கில் அந்த போலீஸ் அதிகாரி அழைத்தார் பெண்மை கலந்த வாட்டமான முகமுடைய அவன் பெயர் பழனியாண்டி அதிகார ஆணவத்திமிர் இரத்த நாளங்களில் இளை இளையாய் ஓடிக்கொண்டிருந்ததன் வெளிப்பாடு இந்த சொல்லடி 20 ஆண்டுகளுக்கு முன் நக்சல் வேட்டையில் சிக்கிய நபர்களில் நானும் ஒருவன் சட்டவிரோத சித்திரவதை முகாமில் சிக்கி ஒரு வாரம் நான் பட்டப்பாடு நொந்து நூலாகி போனேன் பல தடவைகள் பழனியாண்டி என்னை பலவாறாக விசாரித்தான் ஆனால் ஒருமுறை கூட அவன் என் பெயரை சொல்லி அழைக்கவில்லை நொண்டி நொண்டி நாயே நொண்டி கம்மநாட்டி நொண்டி பயல தெவுடியா புள்ள இப்படிதான் ஒரு போலீஸ் அதிகாரி இப்படித்தான் அவரை அழைத்ததாக அவர் வந்து அந்த கதையில வந்து மிக அற்புதமாக வந்து அந்த அந்த போலீஸ் வசவுகளோட வந்து ரொம்ப தெளிவா வந்து பதிவு பண்றார் இந்த நொண்டி பயலுக்கு இன்னாத்தி வாயை திறக்க மாட்டான் நொண்டி நல்லா கவனிங்க இந்த நொண்டி நொண்டி காலனை அப்படிங்கிறான் போலீஸ்கார் பழனியாண்டி மற்ற உளவு அதிகாரிகளுக்கு என்னை அறிமுகப்படுத்திய விதமே இப்படித்தான் இவனோட இன்னொரு காமலை காலையும் நொண்டி ஆகிறப்பார் வன்மத்துடன் அவன் அடித்த அடியில் லட்டிகள் உடைந்து நொறுங்கின உடலெல்லாம் வலி விண்பின் என்று தெரித்தது அதனினும் அவனது இழித்துணி சொல் உயிரை பிராண்டி கொண்டிருந்தது அப்படின்ட்டு அந்த கதைகளை வந்து போறார் ஆனா இவருடைய கைது செய்யப்பட்ட மற்ற தோழர்களும் அதே போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் சித்திரவதைக்கு உள்ளாகிறாங்க பிஹெச்டி படித்துக் கொண்டிருந்த மாணவரை டாக்டரே என்று கிண்டலாக அழைக்கிறார் என்னை மட்டும் என் பெற்றோர் இட்ட பெயரை சொல்லியோ சாதியை குறிப்பிட்டோ ஊரை குறிப்பிட்டோ அழைக்கவில்லை அவன் கண்களுக்கு என் ஊனம் மட்டுமே தெரிந்தது அப்படின்ட்டு வந்து சொல்றார் இதுல ரொம்ப சுவராசியமா அந்த கதையுடைய ஒரு பகுதிக்கு மேல பத்திரிகையாளர்களை வந்து உள்ள அழைச்சிட்டு வர்றார் இந்த ஊடகங்கள் வந்து எப்படி வந்து ஏன்னா நம்ம வந்து நம்மளுக்கு ரெண்டு கொம்பு இருக்குல்ல பத்திரிகையாளர்கள்னா செய்திகளை இஷ்டத்துக்கு நம்ம எழுதுறதுக்கும் கள்ளக்காதல் அப்படி நேத்தெல்லாம் பார்த்தா ஏதோ மாடியில் ஏதோ ஒரு காதல் அதில் ஒரு கொலை நடந்துருச்சு ரெண்டு பேர் செத்து போயிட்டாங்க தினத்தனியார கள்ளக்காதலர்கள் கொலை அப்படின்னு போடுறான் இன்றைக்கு நான் 30 வருஷமாக ஒரு 20 வருஷத்துக்கு மேலே அந்த புக்கை படிக்கிறேன் இன்றைக்கு வரைக்கும் அது அப்படியே தான் ஒச்சையாக எல்லா செய்திகளையுமே போட்டுட்டே இருக்காங்க இவர் நம்ம தோழர் வந்து பத்திரிகையாளர்களை ஒரு பகுதிக்கு மேலே அதுக்குள்ளே அழைக்கிறார் பத்திரிகையாளர்களை அழைத்து என்னை பற்றி மிகைப்படுத்தி விவரித்தான் மறுநாள் செய்தித்தாள்கள் கொட்டை எழுத்துக்களில் இப்படி வாந்தி எடுத்தன நொண்டிக்கால் நக்சலைட் கைது தப்பி ஓடிய நொண்டியை விரட்டி பிடித்து காவல்துறை வீர சாகசம் கிண்டல் பண்ணியிருக்காரு தப்பி ஓடிய நொண்டியை விரட்டி பிடித்து காவல்துறை வீர சாகசம் நம்ம போலீஸார அதுதானே பண்ணுறான் எவ்வளோ கால் பாவம் நடக்க முடியாதவன் வீரப்பனை வந்து ஏதோ ஒன்று மோரில் விஷம் ஏதோ கலந்து கொடுத்து கொண்டு பிணமாக கொண்டு வந்த பிறகு ஒரு ஆம்புலன்ஸில் செட்டப் பண்ணி ஷூட் பண்ணி அப்புறம் நாங்கள் துரத்தி பிடிச்சி கொண்டோம் அப்படின்னு செட்டப் பண்ணுறாங்க
எவ்வளவோ வந்து விஷயங்கள்ல போலீஸுடைய என்கவுண்டர் முறை போலீஸுடைய விசாரணை முறை என்பது அந்த காவல்துறை வந்து காட்டுமிராண்டித்தனமான விசாரணைகளின் மூலமாக தான் அதில் ஒரு தீர்ப்பு எழுதுகிறே தவிர விசாரணை திறமைகளால் அல்ல பல்வேறு நாடுகளில் போலீஸாரை அடிக்க மாட்டான் ஆனால் செய்த குற்றத்தோட உண்மையை ரொம்ப அழகாக ஆனால் நம்முடைய காவல்துறை இன்னும் சிவில் சமூக உரிமைகளை மதிக்காத சிவில் சமூக உரிமைகளை மனிதர்களுக்கு மனித உரிமைகளை மதிக்காத ஒரு போக்கு இருக்கிறது என்பதை மிக யதார்த்தமாக இயல்பான நடையோடு அந்த கதையில் அவர் சுட்டி காட்டுகிறார் சொல்றாரு நொண்டிக்கால் நக்சலைட் கைது தப்பி ஓடிய நொண்டியை விரட்டி பிடித்தது காவல்துறை வீர சாகசம் பத்திரிகை தர்மத்தை இப்படி கேவலமாக காப்பாற்றினர் ஒற்றைக்கண் சிவராசன் வழுக்கை தலை முருகன் வெண்டு மணி நொண்டி நடராசன் இதெல்லாம் வந்து நம்ம கடந்த ஒரு 20 ஆண்டு கால தமிழக வரலாற்றில் பார்த்த இப்போ ஊடகங்களால் சித்தரிக்கப்பட்ட பெயர்கள் என்ன போலீஸ் என்கவுண்டரில் வந்து பார்த்திங்கன்னா முட்டை ரவியம்மா இன்னும் நிறைய பேர்கள் கூட நான் பேர் நோட் பண்ணி வச்சுருந்தேன் இந்த சமீபத்தில் நடந்த என்கவுண்டர்கள் தொடர்பாக அதில் கொச்சையான பெயர்களை கொண்ட அனைவருமே தலித்துக்கள் வெங்கடேசம் பண்ணையார் ஏன் அந்த உரிமை ஏன் வந்து ஒரு அந்த மோதல் போலி மோதலில் கொல்லப்படுற ஒரு தாழ்ந்தப்பட்ட சமூகத்தை இளைஞர்கள் வந்து இல்லை அப்படிங்கிறது எல்லாம் இல்லையா அதுபோல் இவனோட ஒரு உடல் ஊனத்தை கூட ஒரு உடலில் இருக்கக்கூடிய ஒரு ஊனத்தை கூட இழிவுபடுத்தக்கூடிய ஒரு பிற்போக்குத்தனமான சிவில் உரிமைகளை மதிக்காத ஒரு காவல்துறை அராஜகம் தான் வந்து தமிழ்நாட்டில் இருப்பதை மிக அழகாக வந்து சுட்டி காட்டியிருக்கு பிறகு பல அற்புதமான நினைவுகள் நெஞ்சை நிகழ வைத்த தோழமை உறவுகள் வாழ்க்கை போகுது மாறுது அதிலிருந்து நான் வெளியே வந்துட்டேன் அமைப்பை விட்டு விலகிட்டேன் வெவ்வேறு உலகங்கள் வந்து எனக்கு அறிமுகமாகுது நண்பர்கள் வந்தாங்க அவங்களோட நான் வந்து மது அருந்துறேன் சந்தோஷமாக இருக்கேன் எல்லாமே பண்ணுறேன் ஆனால் அன்னைக்கு என்ன நொண்டின்னு சொன்னாம்பார் அந்த போலீஸாரன் அது மட்டும் என்னுடைய ஒரு ஆறாத வடுவாக வந்து என்னோடய ஆள் மனசில் இருக்குது அதனால தான் நான் நந்தகோபாலை பார்த்து என்னை நொண்டின்னு சொல்லிட்டான் நொண்டின் அப்படின்னு அவர் விவரிக்கல ஆனால் அந்த கதையுடைய உள்ளர்த்தம் வந்து அதுதான் அந்த பாதிப்பு தான் அவரை வந்து அப்படி பேச வைக்கிறது என்கிற வகையில் ஒரு மிகச்சிறந்த சிறுகதை தொகுப்பாக தான் நான் பார்க்கிறேன் இது எந்த இலக்கிய தரத்தில் வரும் இது எவ்வளவு தரமான ஒரு நூல் இது இலக்கியவாதிகளின் அவர்களின் நவீன பரப்புக்குள் இது சென்றடைகிறதா என்ன இது வந்து அருள்நெளியினருக்கு பிடிச்சது அருள்நெளியினருக்கு பிடித்தமான கதைகள் இந்த நூலில் வந்து இருக்கிறது இவர் வானத்தை வந்து பழக்குகிறார் ஒரு கதையில் வந்து கிராமத்திலிருந்து டவுன் இந்த நகரத்துக்கு ஒரு பொண்ணை கட்டி கொடுக்குறாங்க நகரத்துக்கு கட்டி கொடுக்காங்க ஆனால் நம்ம நினைக்கிற நகரம் இல்லை அவரு காட்டுறது நம்ம நினைக்கிற நகரம் எதுனா பெசன் நகர் வடபழனி கோடம்பாக்கம் லிபர்ட்டி தேட்டர் லிபர்ட்டி பார்க் ஹோட்டல் க்ரீன் பார்க் ஹோட்டல் 100 அடி சாலை இதுதான் நம்ம பார்த்து பழகிற நகரம் ஆனால் அவர் காட்டுற நகரம் இருந்தால் சேர்த்துப்பட்டு ஓரமாக அந்த ரயில்வே ட்ராக் ஓரமாக நீள குடிசையில் அமர்ந்திருக்காங்க இல்லையா என்னைக்கு ஒரு மரணத்தின் வாசலில் அந்த மக்கள் ஒரு 30,000 பேருக்கு மேலே இந்த நகரத்தில் இருந்து இந்த நகரத்தை நாங்கள் முன்னேற்றுகிறோம் என்ற பெயரில் 30,000 மக்களை வந்து தூக்கி கண்ணகி நகரில் தூக்கி வீசினாங்க இல்லையா அந்த மக்களை பற்றி எழுதியிருக்காரு அந்த பொண்ணை எங்கே கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அது வந்து வீட்டிலருந்தே அவசர அவசரமாக தான் அந்த பொண்ணை வந்து கிளப்பி கூட்டிகிட்டு வராங்க கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு வந்தால் வரும்போதே அது ஒழுங்காக டாய்லெட் போகலை அவங்களுக்கு டாய்லெட் போகிறதுக்கான தேவை அவசியம் இருக்குது ஆனால் போக முடியல சிட்டியில் வந்து அந்த சேரி பகுதியில் ஒரு சின்ன ஓலை மறைப்பை காட்டுறாங்க அந்த மறைப்பு வந்து மேலே மூடி இருக்காது இல்லையா வானம் மேலே பார்த்தா வந்து வானம் இருக்கும் அந்த நம்ம இங்கே நின்றுட்டு வானத்தை பார்க்குறதோ கடலில் நின்றுட்டு வானத்தை பார்க்குறதோ இல்லை ஒரு மலை மேலே நின்று வானத்தை பார்க்குறதோ வேறு ஆனால் ஒரு ஒரு மனிதனின் மிக அத்தியாவசியமான ஒரு கழிப்பிட வசதி இல்லாமல் அதை ஒரு 4 கூரைகளால் வேயப்பட்ட ஒரு இடத்தில் குந்தி இருந்து கொண்டு வானத்தை பார்ப்பது என்பது வேறு அந்த வானத்தை நமக்கு அறிமுகம் செய்கிறார் கி நடராஜன் அவர்கள் அவரை நான் வெகுவாக பாராட்டுகிறேன் நண்பர்களே இந்த நூல்களை காசு கொடுத்து முடிந்தவரை வாங்கி செல்லுங்கள் என்று உங்களிடம் வணக்கம் நடராஜனுடைய ஆராதனம் என்கிற இந்த சிறுகதை தொகுப்பை நம்முடைய ஐயா அருள்நெளியன் அவர்கள் நல்ல விரிவாக விமர்சன உரையோடு உங்களுக்கு முன்னாலே அவர்கள் முன்வைத்தார்கள் எனவே அந்த உணர்வோடு நாம் அந்த
புத்தகத்தை வாங்கி நாம் வந்து அனைவரும் படிக்க வேண்டும் என்ற உணர்வை நம்முடைய தோழர் நமக்கு வழங்கியிருக்கிறார். அடுத்ததாக நம்முடைய தோழர் முனுசாமியின் மோகினியுடன் சாத்தானின் உரையாடல் என்கிற நூல் இப்பொழுது வெளியிடப்படுகிறது. அதை வெளியிடுபவர் நம்முடைய அன்பு தோழர் கல்வெட்டு பேசுகிறது என்கிற நிகழினுடைய நிறுவனரும் சிறந்த சிந்தனையாளருமான ஐயா சொர்ணபாரதி அவர்கள் வெளியிடவும் நம்முடைய தோழர் செல்வி அவர்கள் அதை பெற்றுக்கொண்டு இந்த நூல் இப்பொழுது வெளியிடப்படும். உண்மை என்னன்னா ஒரு பெண் ஏன் திருமணத்திற்கு பின் தன்னுடைய சிநேகிதனோட
போகுது அப்படிங்கற ஒரு கேள்வி வந்து நான் அத நான் அப்படி தான் அத பாக்குறேன் அது பெண்ணோட குறையா நான் பார்க்கல ஏன் அந்த பெண்ணுக்கு அப்படி ஒரு நிலைமை வைக்கிறது எந்த ஆணுக்குமே அந்த நிலைமை கிடையாது இவன் என் நண்பன் அப்படினு சொல்லிட்டு ரொம்ப சந்த மகிழ்வாக அறிமுகப்படுத்த முடியுது இது என்னோட தோழி ஒரு ஆணால அறிமுகப்படுத்த முடியுது ஆனா திருமணமாய் போன ஒரு பெண்ணால ஒரு குறுஞ்செய்தி அனுப்புறது கூட முடியாம போயிட்டு இருக்கு சாதியவாதமாக இருந்தாலும் அல்லது இந்துத்துவமாக இருந்தாலும் அதையெல்லாம் எதிர்த்த
அந்த நீரோட்டத்திலே பயணம் செய்த ஒரு சிறந்த படைப்பாளியாக இருந்ததனாலே தான் அவங்களுக்கு இந்த துணிச்சலும் இந்த படைப்பை தொடர்ந்து கொண்டு வருகிற ஆளுமையும் அவங்களுக்கு இருக்கும் என்று நான் அதை நம்புகிறேன் என்று சொன்னால் இவரெல்லாம் ஒரு காலத்திலே மார்சியல் எண்ணிய இயக்கங்களிலே படைப்புகளை எழுதிய தொடராக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் நான் தொகுத்த மக்கள் பண்பாடு என்ற அந்த சிறு பத்திரிகையில் அவர்கள் ஒரு காலத்திலே படைப்பை தந்த தொடராக அவர் இருப்பதனாலே நாம் அரசு சார்ந்த ஆளும் வர்க்கம் சார்ந்த எதிர்ப்பு கவிதைகளையும் இலக்கியங்களையும் நாம் வந்து தொடர்ந்து நாம் வந்து படித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு நாம் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியிலே நாம் வந்து சிக்கிக் கொண்டிருக்கிறோம் நாம் அரசுக்கு எதிரான ஆளும் வர்க்கத்துக்கு எதிரான படைகளை திரண்டு நாம் வந்து ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றத்திற்காக நாம் நிற்க வேண்டிய ஒரு தருணமாக இருப்பதையும் நாம் இந்த இடத்துல நான் சுட்டிக்காட்ட விருப்பப்படுகிறேன் என்று சொன்னால் மிகப்பெரிய கவிஞர்களெல்லாம் வந்து இருக்கிறார்கள் வைரமுத்து வாலி போன்ற கவிஞர்கள்லாம் இவர்களெல்லாம் இறந்து பல நூற்றாண்டுக்கு பிறகு அந்த படைப்பை எடுத்து பார்த்தால் ஏதோ மிகப்பெரிய போராளிகள் தியாகிகள் இந்த மண்ணில் இருந்தார்கள் என்று தான் நமக்கு தெரியும் ஆனால் படைப்பை மட்டும் படித்து பார்த்தால் அவர்களெல்லாம் சிறந்த படைப்பாளிகள் தான் ஆனால் படைப்பாளனை பார்க்கிற போது அவர்கள் எந்த அளவுக்கு நிற்கிறார்கள் என்று நீங்கள் பார்க்க வேண்டும் திமுகவோட சமரசம் அதிமுகவோடு போய் நிற்பது அதிமுக கவிஞர்கள் திமுக கவிஞர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி கவிஞர்கள் கம்யூனிஸ்ட் கவிஞர்கள் என்று தான் வந்து பிரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதையெல்லாம் தாண்டி வந்து நாம் நிறைய படைப்புகளை வந்து நாம் கொண்டு வர வேண்டியிருக்கிறது நாமெல்லாம் அதற்காக நாம் வந்து நிற்க வேண்டியிருக்கிற அடிப்படையை நாம் இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அடுத்ததாக ராஜலட்சுமியின் நீயும் நானும் நாமும் என்கிற தொகுப்பை நம்முடைய அன்பு தோழர் கடற்கரை அவர்கள் வெளியிடவும் இதை யாழ் தர்மணி பத்மநாதன் அவர்கள் பெற்றுக்கொள்ளவும் இந்த நிகழ்வு தொடங்குகிறது சியநிலமானவை எல்லை மீறுபவை வக்ரமாகவும் கொடூரமாகவும்
நிறங்களா நிர்ணயிப்பது சுவாசத்தை. இது ஒரு வந்து ஆழமாக என்ன நான் பார்க்கும்போது இது ஒரு ஆனந்த கேட்கின்ற கேள்வி போல் இருக்கின்றது எனக்கு. அடுத்தது வந்து எப்பொழுதும் கண்காணிக்கப்படுகின்றோம் தந்தை தாத்தா மகன் என்ற மட்டுமே. ஆனால் எங்கள் ஒரு சாதாரணமாக எங்களோட வாழ்க்கைங்கிற சமூகம் வந்து பெண்களை வந்து ஆண்களுக்கு அடுத்தபடியாக வைத்திருப்பதாகவும் ஆண்களின் நிர்ணயத்திலேயே பெண்கள் இயங்குவதாகவும் வைத்திருப்பதாக குறிப்பிடப்படுகிற இந்த சமூகத்தில் வந்து தாத்தா தந்தை மகன் என்றதோடு அவன் விட்டு விடுகிறான். ஆனால் இன்னும் இருக்கு அந்த வரிகள் வந்து நான் நினைக்கிறேன், இன்னும் இருக்கு அந்த வரிகள். ஏன்னு சொன்னால் பெண்கள் வந்து ஒரு சுய இயக்கம் அற்றவர்கள் என்றதான் இந்த சமூகத்தின் நினைப்பு. ஆனால் அது அப்படி இல்லை என்று நான் சொல்லுவேன். நான் அதை நான் புரிந்து கொள்கிறேன். மற்றது அதே இன்னொரு கவிதை வந்து எனக்கு அவ எழுதியிருக்கிற கவிதை. ஆனால் அது எங்கள்ட சமூகம். நான் இலங்கையை சேர்ந்த நான், ஈழத்தை சேர்ந்த நான். ஈழத்தில் வந்து இந்த கவிதையை நான் எப்படி பார்க்குறேன்னு சொல்லிச்சேன்னா, ஆனால் இது வந்து அவள் பெண்கள் தொடர்பாகவும் அந்த அவன் உணர்வு தொடர்பாக தான் எழுதியிருக்கிறான். ஆனால் அந்த வரிகள் ஒவ்வொரு தெருவின் முனைகளிலும் யாரோ ஒருவர் விசாரித்து கொண்டிருக்கின்றார். ஏதோ ஒரு வீட்டின் முகவரியை ஒவ்வொரு தெருவின் முனைகளிலும் யாரோ ஒருவர் விசாரித்து கொண்டிருக்கின்றார். ஏதோ ஒரு வீட்டின் முகவரியை இதுதான் உண்மையிலேயே எங்களுடைய இல்லத்தின் அடையாளமாக நான் முடியும். இது தவிர இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு படைப்புகள்லையும் சின்ன சின்ன ஆழமான சின்ன சின்ன விஷயங்கள் வந்து எப்படி அவள் கவிதையை அடுத்து கொடுத்துருக்குறான்ற அது எங்களுக்கே தெரியாமல் இருக்குது. நாங்கள் சாதாரணமாக நடக்கிறோம் இயங்குகிறோம். ஆனால் அதையெல்லாம் வந்து நாங்கள் அது அப்படியே விட்டுக்கிறோம். அது ஒரு பெரிய விஷயமாக எங்களுக்கு தெரியலை. ஆனால் அவள் அதை வந்து கவிதையால் எடுத்து காட்டியிருக்கேன் ஒரு ஆழமான படைப்பாக நான் பார்த்துருக்கேன். இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய உங்கள் அனைத்து நண்பர்களுக்கும் எனது நன்றிகள். திறனாய் வழங்கிய யாழ் தர்மணி பத்மநாதன் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நூல் புருஷோத்தமனின் பச்சை யானை என்கிற இந்த கவிதை நூலை அன்பிற்குரிய ஐயா கா முருகன் அவர்கள் வெளியிடவும் பாக்கியம் சங்கர் அவர்கள் பெற்றுக்கொள்ளவும் இந்த நிகழ்வு பொழுது தொடங்குகிறது. தெருவை நம்பி வியாபாரம் செய்கின்ற பிள்ளைகளை சிறுவர்களை பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி வயதான முதியவர்கள் வைப்பாங்க இல்லையா, அது மாதிரி யாரும் கவனிக்கப்படாத அல்லது அவர்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சோகம் இருக்கும் அந்த குடும்பத்தை அந்தனுடைய சின்ன வியாபாரத்தின் மூலமாக தான் நடத்த முடியும் இல்லையா, அது மாதிரியான அந்த விளிம்பு நிலை மனிதர்களை எடுத்துக்கிட்டு அவனுடைய உணர்வுபூர்வமாக இந்த கவிதைகளை வந்து படிச்சிருக்காங்க. பெரும்பாலான கவிதைகள் அந்த தன்மையில் தான் இருக்கும். அப்புறம் அதுவும் இல்லாமல் போக நடக்கிற பச்சை யானை அப்படிங்கிறது என்னன்னா செடிகளுக்கும் உயிர் இருக்கு அப்படிங்கிற தன்மையில் நாம் வந்து அந்த செடிகளை இயற்கையாக வளர விடாமல் நம்மளுடைய விருப்பத்துக்கு அதை வெட்டி வெட்டி நமக்கு அழகான ஒரு பொருளாக மாத்திரம். ஆனால் அதுக்கு உயிர் இருக்கிற செடிகளை எப்படி உணரும் அப்படிங்கிற தன்மையில் அதனுடைய வழிகளை பேசுகிற தன்மையில் இந்த கவிதைகள் வந்து இருக்கும். அது மாதிரி கொஞ்சம் ரொம்ப மென்மையான தொழிலை பேசுகின்ற கவிதைகளாக வெளிமை நிலை மக்களை பற்றியான ஒரு சிறந்த தொகுப்பாக இந்த தொகுப்பு இருக்குது. ஏன்னா நானும் பேசுவதற்கான தயார்படு வரதுனால அதிகமாக இந்த நூலை குறித்து பேச முடியல. இந்த இதே என்னுடைய உரையை நன்றி உரையாக நான் மாற்றிக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்காக திடீரென்று தலைமை ஏற்றவர் மிக சிறப்பாக இந்த விழாவை நடத்தி தந்த தோழர் மணிக்கு பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் நான் ஒரு கருத்தை பதிவு செய்ய ஆசைப்படுறேன். இப்போ அந்த விளிம்பு நிலை மைய நீரோட்டம் இது போன்ற ஒரு ஒரு சொல்லாடல் வந்து பொதுவாக ஒரு செல்வாக்கு செலுத்திகிட்டு இருக்கு. ஆனால் இதெல்லாம் ஒரு காலத்தில் மார்ஷியல் என்னுடைய சிந்தனையில் நிறைய படைப்புகளை படைத்த டாக்டர் கேசவன் போன்றவர்கள்லாம் இதை பற்றி நிறையா
ஒரு காலத்தில் வந்து பேசிக்கிறாங்க. ஆனால் அந்த விளிம்பு நிலை மைய நீரோட்டம் வந்து இருட்டடிக்கப்பட்ட மனிதர்களை வந்து தேடுவது, அவர்களை பற்றிய வரலாறு எழுதுவது, அவர்களை பதிவு செய்வது என்பதற்கு பின்னாலே ஒரு அரசியல் இருக்கிறது. அது என்ன அரசியல்? இவர்களை நாம் வந்து பார்த்து இவர்களை உரையாடி இவர்கள் வரலாறை கட்டமைப்பதன் மூலமாக நாம் என்ன பணி செய்ய போகிறோம் என்கிறதெல்லாம் ஒரு ஒரு உரையாடல். அதை நாம் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஏன்னா ஒரு காலத்தில் மார்க்சியம் வந்து வர்க்க அரசியல் பேசினது, அவங்க வந்து சாதியை பார்க்கல என்று தலித்தியவாதிகளும், அல்லது வந்து மார்க்சியவாதிகள் வந்து வர்க்க அரசியலை தலித்துகள் பேசவில்லை என்கிற வாதத்தை அவர்கள் வைப்பதும், அதற்கு பின்னாலே வந்தவர்கள் விளிம்பு நிலையை பற்றி பேசவில்லை என்று பேசுவதும், பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதார் வர்க்க அரசியல் சாதியை பேசவில்லை விளிம்பு நிலை மைய நீரோட்டம் என்ற சொல்லாடங்கள் வந்து தொடர்ந்து வந்து அதை பற்றிய கவனங்களும் படைப்புகளும் வந்து உருவாகி கொண்டிருக்கிறது. ஆனால் விளிம்பு நிலை பற்றியும் அல்லது அடித்தள மக்கள் பற்றியும் மார்க்சியமும் மார்க்சிய எழுத்தாளர்களும் அதை பற்றி வந்து நிறைய தொடர்ந்து அவர்கள் வந்து இது போன்ற சொல்லாடங்களில் பேசவில்லை என்று சொன்னாலும் கூட அவர்கள் தொடர்ந்து அவர்களை ஒரு உழைப்பாளி மக்கள் என்கிற அடையாளத்தை முன்வைத்து அவர்கள் நிறைய படைப்புகளை எழுதியும் பேசியும் வந்திருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தியை உங்கள் முன்னாலே நான் பதிவு செய்ய விரும்பப்படுகிறேன். ஏன் என்று சொன்னால் விளிம்பு நிலை என்பது வந்து அடித்தள மக்கள் என்பதெல்லாம் ஒரு அலங்காரமான சொல்வதைப் போலவும், அவர்களை பற்றி யாரும் பேசவில்லை என்பதைப் போலவும் நிறைய இன்றைக்கு நிறைய கருத்தியல்கள் வந்து முன்வைக்கிறது. அந்த கருத்தியை நாம் எச்சரிக்கையோடு பரிசீலனை செய்து நாம் வந்து தொடர்ந்து படைப்புகளை கொண்டு போக வேண்டும் என்கிற ஒரு செய்தியும் கருத்திலே பதிவு செய்து தோழர் இப்பொழுது வந்து உரையாற்றுவார். என்னை தலைமை உரை நிகழ்த்து வைத்த நம்முடைய தோழர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா முக்கியமான தோழர்கள் வந்திருக்கீங்க. எல்லாரும் தனித்தனியாக பெயர் சொல்லி சொல்லுறதுக்கான நேரம் இல்லை. எல்லா தோழர்களும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தலைமை தாங்கிய உடலர் பன்னீர்செல்வம் அவர்களுக்கும், இந்த தோழர்கள் நடராசன் நூலை வெளியிட்டு சிறப்பான உரையாற்றிய தோழர் அருள் ஏழன் அவர்களுக்கும், நூலை பெற்றுக்கொண்ட ஓவியர் ஜீவமணி அவர் தான் அந்த நூலுக்கு வடிவமைப்பு அவர் தான் செஞ்சார், ஓவியர் ஜீவமணி அவர்களுக்கும், புருஷோத்தமனுடைய நூலை வெளியிட்ட அவரது நண்பர் கா முருகன் அவர்களுக்கும், பெற்றுக்கொண்ட கவிஞர் பாக்யம் சக்கர் அவர்களுக்கும், ராஜலட்சுமி நீயும் நானும் என்கிற நூலை வெளியிட்ட தொடர் கடற்கரை அவர்களுக்கும், அந்நூலை குறித்து பேசிய கவிஞர் எழுத்தாளர் யாழ் தர்மிணி பத்மநாதன் அவர்களுக்கும், என்னுடைய நூலை வெளியிட்ட கவிஞர் நண்பர் சொன்னபாரதி அவர்களுக்கும் நூலை குறித்து இந்த ஒரு நூல் இல்லாமல் முந்தைய நூல்களையும் குறித்து ஒரு சிறப்பான ஆனால் விமர்சனங்களை மறைத்து கொண்டு சில விஷயங்களை பேசிய தோழர் செல்லி அவர்களுக்கும், வந்திருந்த அனைத்து தோழர்களுக்கும், தோழர் நடராஜ் தோழர் எழுத தோழர் கலா தோழர்களுக்கும், எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.